ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரா கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் கேரளா ஸ்பெஷல் உன்னியப்பம் எப்படி ரொம்பவே டேஸ்டியாக சிம்பிளான மெத்தடில் செய்கிறதுன்றதாங்க பார்க்க போகிறோம். இந்த அப்பம் செய்கிற மெத்தட் வந்து ரொம்பவே ஈஸியாக பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இந்த அப்பம் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்த்துருவோம். இந்த அப்பம் செய்கிறதுக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த அப்பம் வந்து பச்சரிசியில் தாங்க செய்ய போகிறோம். பச்சரிசி தான் இதுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ அளவில் நான் வந்து பச்சரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் இருக்க மாதிரி நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு மணி நேரம் ஊர்னு வரணுங்க இந்த அரிசி, அப்போ தான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த கால் கிலோ அரிசிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் இருக்கிற மாதிரி நான் வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளம் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளீச் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கலரில் இருக்க வெள்ளமாக பார்த்து வாங்கிக்கோங்க. எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ரொம்ப வெள்ளம் ப்ளீச் பண்ணாத மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. பார்த்திங்கன்னா அப்புறம் ஒரு வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் இருக்க மாதிரி வெள்ளை எள்ளு இருக்குல்லையா, அந்த வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மூடி தேங்காயம் இது மாதிரி நல்லா குட்டி குட்டியாக பல்லு பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நெய் வந்து இதுக்கு கொஞ்சம் தேவைப்படும், அதனால் நெய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காயும் எள்ளும் இதில் தான் போட்டு வறுக்க போகிறோம், அதுக்காக நெய் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோதாங்க இந்த அப்பம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த அப்பம் செய்கிறதுக்கு இந்த அரிசியும் வெள்ளத்தையும் போட்டு ஒன்றா மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்க போகிறோம். டைரெக்டாக நம்ம வெள்ளத்தை சேர்க்காமல் இதில் இருக்க மண்ணெல்லாம் எடுக்கிறதுக்கு கொஞ்சமாக காய்ச்சிட்டு சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி காய்ச்சி சேர்க்கறதுல நமக்கு 2 பர்பஸ் இருக்குதுங்க. ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம மண் கல்லுலாம் தூசுலாம் இருந்தால் கூட அடியில் தங்கிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாகா காய்ச்சிட்டு சேர்த்தோம்னா நார்மலாக நம்ம வெள்ளம் சேர்க்கறது இல்லாமல் இந்த மாதிரி காய்ச்சிட்டு சேர்த்தோம்னா இந்த அப்பத்துக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து கம்பி பதம்லாம் வர தேவையில்லைங்க. சும்மா ஜஸ்ட்டு பாகு பதம் வந்தாவே போதும். நல்லா கரைஞ்சிட்டு நல்லா இந்த மாதிரி நுர வர மாதிரி நல்லா காஞ்சி வந்துச்சுனாவே போதுங்க. ரொம்ப கம்பி பதம்லாம் வந்துச்சுன்னா அப்பம் வந்து ரொம்ப இறுகி போயிடும். அதனால் அந்த மாதிரி பண்ண வேணாங்க. நல்லா இந்த மாதிரி பொங்கி பாகு பதம் வரும் பாருங்கள். அந்த பதத்துக்கு வரும்போது இது அந்த அரிசி வச்சுருக்கேன் மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த பாருங்கள் இந்த பதம் இப்போ கரெக்டாக இருக்கும். இதை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம், அரிசியோடு சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம். நமக்கு அந்த வாழைப்பழம் இருக்குல்லையே, அதையுமே நல்லா குட்டி குட்டி பீசஸாக கொஞ்சம் கட் பண்ணி போட்டுட்டு நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாகையை இதோட சேர்த்து ஊற்றி நல்லா கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிக்கணுங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட வலுவலுன்னு அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி அவள் அரைச்சிட்டு வந்த பிறகு கொஞ்சம் கையில் இது பண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நர நரன்னு இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தாங்க அந்த அப்பம் வந்து நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்லா பொல பொலன்னு இருக்கும், இல்லாட்டி உள்ளே களி மாதிரி இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காயும் நம்ம வந்து எல்லாம் வறுத்து சேர்க்க போகிறதில்ல. இந்த நம்ம கொஞ்சம் நெய் எடுத்து வச்சுருக்கோம்லையா, அந்த நெய்யிலேயே இந்த தேங்காயை கட் பண்ணி வச்சுருக்க தேங்காயும் அந்த வெள்ளை எல்லையும் போட்டு இந்த நெய்யிலேயே நல்லா செவக்க வறுத்துக்கணும். அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு பேன் எடுத்துருக்கேன். பேன் எடுத்து ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 3 ஸ்பூன் இருக்க மாதிரி நெய் விட்டுக்கிறேன். நெய்லேயே நல்லா நான் வதக்கி இதை சேர்க்கறதுனால இந்த அப்பத்துக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்குங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இப்போ தேங்காயை சேர்த்துக்கலாம். இதோடையே எடுத்து வச்சுருக்க வெள்ளை எள்ளையும் போட்டுக்கலாம். இந்த வெள்ளை எள்ளு பார்த்திங்கன்னா இதை போட்டோம்னா இந்த அப்பத்துக்கு நல்லா பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வதங்கி வரும்போதே நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்குது. இதை போட்டு செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா லைட்டாக செவக்க வறுக்கக்கூடாதுங்க, நல்லா செவக்க வறுத்தணும். இப்படி தேங்காயை நம்ம வந்து வறுத்துட்டு சேர்த்து செய்கிறதுனால இந்த அப்பம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் ஆனாலுமே கெட்டு போகாமல் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நம்ம தேங்காயை இந்த மாதிரி பல்லு பல்லாக இருக்க பெரியவங்கள்லாம் சாப்பிட முடியாதுன்னா கொஞ்சம் திருகி கூட போட்டு சேர்த்துக்கலாம். பட் இந்த வெள்ளம் இந்த தேங்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு செய்யும்போது இந்த வாயில் கடி போடும்போது நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி பல்லு பல்லாக போட்டு சேர்த்து போட்டிருக்கேன். இந்த பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நம்ம செவக்க வறுபடணுங்க. செவக்க வறுபட்டோன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா இதோட ஃப்ளேவருக்காக கொஞ்சம் ஏலக்காய்த்தூள் சேர்த்துக்கலாம். இதை இப்போ இந்த மாவோட அரைச்சி வச்சுருக்க மாவோட சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் இருக்க மாதிரி கொஞ்சமாக ஏலக்காய்த்தூள் சேர்த்துக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லா ப்ளஃபியாக வரத்துக்காக கொஞ்சமாக சமையல் சோடா இருக்குல்லையா, அது ஒரு 1/2 ஸ்பூன் இருக்க மாதிரி சேர்த்துக்கிறேன். குட்டி ஸ்பூனில் தாங்க, ரொம்ப சேர்க்க வேணாம். ஒரு 1/2 ஸ்பூன் இருக்க மாதிரி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இனிப்பு நல்லா தூக்கி கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இதோட சாதாரண சமையல் உப்பு இருக்குல்லையா, அந்த தூள் உப்பு தான் இப்போ இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்த பிறகு பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுறலாம். இதை வந்து அப்படியே கூட இப்போ உடனே கூட செய்யலாம். ஆனாலும் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நேரம் ஒரு 1 ஹவர் இருக்க மாதிரி கொஞ்சமாக லைட்டாக அந்த மாவெல்லாம் ஊறுற அளவுக்கு வச்சுட்டு செஞ்சோம்னா இன்னுமே ரொம்ப டேஸ்டியாக வரும். அதனால் பார்த்திங்கன்னா இதை நல்லா கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு மூடி ஒரு வெயிலில் வந்து ஒரு 1 ஹவர் இருக்க மாதிரி நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு செஞ்சோம்னா நல்லா அந்த மாவு தேங்காய் வெல்லம் எல்லாமே நல்லா ஊறி வந்து ரொம்பவே சாஃப்டான அப்பம் நமக்கு கிடைக்கும்.
உடனே செய்யறதுனா கூட நம்ம செய்யலாம். ஆனாலும் அதை விட இது இந்த மெத்தட் செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை பாருங்கள், இப்போ நான் வெயிலில் வச்சுருக்கேன். இது 1 ஹவர் இருக்க மாதிரி இந்த மாவை வெயிலில் வச்சிடலாம். வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர் கழித்து இந்த மாதிரி நல்லா பபுள்ஸ் லைட்டாக வந்திருக்கும். வந்த பிறகு பார்த்திங்கன்னா இப்போ நல்லா மாவு ஊறி வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நம்ம அப்போ செஞ்சோம்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம அரைச்சி வச்சப்போ பாருங்கள் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு, இப்போ நல்லா ஊறி பாருங்கள் கொஞ்சம் கட்டியமாக வந்துருச்சு. இதை வந்து அப்படியே நம்ம எண்ணெயில் ஊற்றி கூட நம்ம செய்யலாம். ஆனால் வந்து இன்றைக்கி வந்து எண்ணெயில் நம்ம போட்டு டீப் ஃப்ரை பண்ண போகிறதுல நம்ம ஒரு பணியாரக்குழி எடுத்துகிட்டு அதில் தாங்க செய்ய போகிறோம். இப்படி பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா அப்போது ஒரு நல்ல ஷேப்பாக கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி தேவையில்லைங்க, உடம்புக்குமே ரொம்ப நல்லது. அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்து இந்த மாதிரி பணியாரக்குழி எடுத்திருக்கேன், அதில் தான் செய்ய போகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நெய்யும் எண்ணெயுமா பாதி நான் கலந்து எடுத்திருக்கேன். இது முழுசுமே கூட உங்களுக்கு வேணுன்னா கூட நெய்யிலேயே கூட பண்ணலாம். நெய்யில் போட்டால் ரொம்ப தேக்கட்டும். அதனால் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து பாதி எண்ணெயும் பாதி நெய்யுமா கலந்து எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நல்லா பணியாரக்குழி காஞ்சிருச்சு. காஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இதில் நமக்கு தேவையான அளவு இந்த எண்ணெயும் நெய்யும் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை விட்டுட்டு மாவை கொஞ்சம் குட்டி குட்டியாக ஊற்றி போயிட்டு தரலாம். முழுசுமே நெய்யில் பண்ணால் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து ரொம்ப தேக்கட்டும்னால பாதி எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஊற்றி எடுத்துக்கலாம். நல்லா ஊற்றிட்டு ஒரு பக்கம் கொஞ்சம் செவக்க வந்த பிறகு ஒரு மூடி போட்டு வச்சுக்கலாம். மூடி போட்டு வச்சுட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி எடுத்துக்க போனோம். அதை கொஞ்சம் மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா சட்டுன்னு சீக்கிரமாக வெந்து வந்துடும். இது பார்த்திங்கன்னா நம்ம சபரிமலை போனோன்னா அங்கே கிடைக்குங்க இந்த அப்போ, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம புளிக்க வைக்காமல் செஞ்சிங்கன்னா அதே மாதிரி அங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக கிடைக்கும். அது புளிக்க வைக்காமல் டக்குன்னு செஞ்சுருவாங்க. நீங்கள் அந்த மாதிரி வேணுன்னா கூட உடனே கூட செய்யலாம். இல்லை எண்ணெயில் இதே மெத்தடில் உங்களுக்கு எண்ணெயில் போட விருப்பமாக இருந்துச்சுன்னா அது மாதிரி கூட போட்டு எடுக்கலாம். நான் இன்றைக்கி பணியாரக்குழியில் தாங்க எடுத்திருக்கேன். ஏன்னா பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு இதுக்கு அழகாக ஷேப்பாக குண்டு குண்டாக கிடைக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து பணியாரக்குழியில் போட்டிருக்கேன். இதை பாருங்க, நம்மளோட அப்பம் எப்படி நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக வந்திருக்கு. நல்லா ஒரு 1 ஹவர் ஊறி வந்திருக்கும், ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நம்ம வந்து நம்ம ப்ளீச் பண்ணாத வெள்ளம் வாங்கி சேர்த்துருக்கனால இந்த மாதிரி நமக்கு வந்து நல்ல கலர் கிடைக்கும். அப்பத்துக்கு மட்டும் இல்லைங்க, எப்போவுமே வெள்ளம் வாங்கினா ரொம்ப ஒயிட்டாக இருக்கிற மாதிரி வாங்கிடாதீங்க. நல்லா கொஞ்சம் கலராக இருக்க மாதிரி பார்த்து வாங்க. ஏன்னா ஒயிட்டாக இருக்கிறதுக்காக நிறையா அதில் வந்து ப்ளீச்சிங் ஏஜென்ட்லாம் சேர்ப்பாங்க. அதனால் அந்த மாதிரி வாங்காமல் கொஞ்சம் டார்க்கான வெள்ளமாக பார்த்து வாங்குங்க. அதுவே ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்குமே ரொம்ப நல்லது. அதனால் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கேரளா ஸ்பெஷல் உண்ணியப்பம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. இதை பார்த்திங்கன்னா தீபாவளி இந்த மாதிரி சரஸ்வதி பூஜை விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி எல்லா பண்டிகை நாட்களையுமே செஞ்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், செய்கிறதுமே ரொம்பவே ஈஸி. பண்டிகை நாட்களில் மட்டும் இல்லைங்க, குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. இங்கே பாருங்கள், நான் இந்த மாதிரி பிச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள், இப்படி பொலப்பலன்னு ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் மதுரா கார்னர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.